ஹாய் வணக்கம் மக்களே, இட்ஸ் பீன் வெரி பீன் அ லாங் டைம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. என்னையும் வந்து யார் வேணாலும் விமர்சிக்கலாம். ரொம்ப பர்சனலா போற பார்வை ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் நான் அதன் மீது எடுத்துக்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. யார் யார கண்டென்ட்டா காமிக்கிறாங்க, எல்லாருக்கும் வளர்ந்து வர காலத்துல ஃபேன்ஸ்ன்றது ஒரு பெரிய வரம் மாதிரி. பிக் பாஸ் சீசன் 8 இருந்து மொதல் ஆளாக எலிமினேட் ஆகி வெளியில் போனது யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபேட்மேன் ரவீந்தர் தான். ஸோ எலிமினேட் ஆகி வெளியில் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு இவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் இவர் சொன்ன முதல் விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளமாக 50,000 கொடுத்தாங்க. ஸோ 7-8 நாள் இருந்திருக்கேன், கிட்டத்தட்ட 4 லட்சம் எனக்கு சம்பளமாக கிடச்சிருக்கு. இதை வச்சு யாரும் கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ண வேணாம், ஏற்கனவே பல கான்ட்ரவர்சி வெளியில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்டர்வியூவர் கேட்குற கேள்விக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனால் இன்டர்வியூவர் கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள யார் ரியலாக இருக்கா ஃபேக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடத்தினாங்க. என்னோட கணிப்பில் நான் சொல்கிறது என்னன்னா, சௌந்தர்யா இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர். அவள் தான் இந்த கேமை வின் பண்ணுவான்னு எனக்கு அனுமானம் இருக்குது. உள்ளே அவ்வளோ ரியலாக அவள் தான் இருக்கா. பட் ஜாக்லின் வந்துட்டு சரியான பச்சை, நான் இதை டைரெக்டாகவே சொல்லிடுவேன், அடுத்த வாரம் பாருங்கள் அவள் எலிமினேட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் விஜய் டிவி அவங்கள வெளியில் விட மாட்டாங்க, எனக்கு 100% ஷோர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தீபக் வந்துட்டு கடைசி வரைக்கும் வருவார். தீபக், சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க மூணு பேர் தான் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சாச்சனாவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணதே நான் தான். எனக்கு தெரியும், வந்த அன்னைக்கு இத்துலூண்டு வயசு பொண்ணு எப்படி இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க முடியும், என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டே இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் வந்துட்டு செட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைனாக வந்துட்டு தீபக் ஆகட்டும் இல்லை ரஞ்சித் ஆகட்டும், என் கடைசியாக ஜாக்லினை கூட நாமினேட் பண்ணதுக்கு காரணம் நான் தான். ஸோ அதற்கான பிரதிபலம் தான் இன்றைக்கி நான் எலிமினேட் ஆனதாக கூட இருக்கலாம். ஸோ சாச்சினா ஃபஸ்ட்டு டேவே எலிமினேட் ஆகி போகும்போது மக்களோட மனசில் எந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ அதோட பிரதிபலிப்பாக நான் இன்றைக்கி எலிமினேட் ஆகி வெளியில் நிற்கிறேன். பட் எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் இப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், பார்க்காம போயே உள்ளே என்னால் எந்த அளவுக்கு கேமை சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நான் கேமை ஃபுல்லாக பார்த்துட்டேன், அப்போ என்னை உள்ளே அனுப்பிச்சிங்கன்னா நான் எந்த மாதிரி விளையாடுன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டார். அதே மாதிரி இந்த பிராங்க் விஷயத்தை பற்றி வந்துட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, பிராங்க் வந்துட்டு என்னோடய சுயநலத்துக்காக நான் பண்ணதுனே கூட நீங்கள் வச்சுக்கோங்க, பட் அதை நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு ரஞ்சித்துக்கிட்டையும் அருண்கிட்டையும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் நான் சொல்லும்போது அந்த இடத்துல பவித்ரா இருந்தாங்க, அதே மாதிரி அர்ணவ் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. பட் விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல குறும்படம் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்துட்டு அவர் தெரிவிச்சிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க, ஓடி போய் சீட்டை பிடிக்கணும், அந்த வீக்குக்கு தலைவர் ஆகணும்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் என்னால் டாஸ்க் விளையாட முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கை காலெல்லாம் அடிபட்டு பெரிய பிரச்சனையானுச்சு. அன்னைக்கு நைட்டு என்னால் உள்ளே இருக்கவே முடியல, வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட நான் போயிட்டேன். ஃபிசிக்கலி என்னோடய பாடி வந்துட்டு என்னைய இந்த வீட்டுக்குள்ளே வைக்க விடலை. நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக்பாஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு பிக்பாஸ் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, உங்களால் முடிஞ்சால் விளையாடுங்க, இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களை வீட்டுக்கு அனுப்ப என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தார். எனக்கு அது ஒரு ஆறுதலாக இருந்தது. அந்த டைமில் கண்டிப்பாக வந்துட்டு அருண், ரஞ்சித், தீபக் அப்புறம் விஷால் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி சொல்லணும். பட் அது கேம்னு வரும்போது அதை நான் வேறு மாதிரி காட்டுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க மனைவியை மிஸ் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னோடய முழு கவனமும் அந்த கேமு மேலே மட்டும்தான் இருந்துச்சு. என்னை எப்படி வந்துட்டு மக்கள் எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்புனாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலங்க. அவ்வளோ வருஷம் நான் கேம் விளாண்டேனான்னு எனக்கு தெரியல. லாஸ்ட்டு சீசனில் விசித்திரலாம் பாருங்கள், ஒன்றுமே பண்ணலை. கடைசி வரைக்கும் டாஸ்கே ஒரு டாஸ்கில் கூட அவங்க வின் பண்ணலை. அவங்களாம் ஃபைனல் வரைக்கும் கிட்ட, அதாவது ஃபைனல் கிட்ட 10 வீக்லாம் போயிட்டாங்க. என்னால் போக முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். பட் எனக்கு தெரியும் ஒரு வைல்ட் கார்டு இருக்குது, அது நானாக தான் இருப்பேன். பிக்பாஸ் டீம் வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணுவாங்க, என்னை மறுபடியும் அனுப்பிச்சி விடுவாங்க. விஜய் சேதுபதி சார்கிட்ட ஹாய் சொல்லிவிட்டு நான் மறுபடியும் உள்ளே போய் ஒரு கலக்கு கலக்குவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பதிலாம் கொடுத்துருக்காரு. நான் உள்ளே இருக்கும்போதே பவித்ரா கிட்டையும் சொல்லிட்டேன், அதே மாதிரி சௌந்தர்யா கிட்டையும் சொல்லிட்டேன். சௌந்தர்யா கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு மக்களோட ஓட்டு அதிகமாக கிடைக்கும், காரணம் என்னென்னா நீ வந்துட்டு உள்ளே ரியலாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சௌந்தர்யாவை தான் வந்து
யூ ஆர் சேவ்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஜாக்லினுக்கு ஓட்டு கம்மியா விழும் அப்படின்றத ஜாக்லின்ட்ட சொன்னா, ஆனா ஜாக்லினுக்கு இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் ரெண்டுமே வந்துட்டு அவளோட ஆட்டிடியூடு தான், அது வந்து அவளை வேற இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும். நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாக்லின் வந்துட்டு போன சீசனுக்கு முன்னாடி சீசன் எப்படி பிரியங்கா வந்து ஒரு கெட்ட பேரோட வெளியில வந்தாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியாவும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த சீசன்ல யார் உள்ள வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இல்ல மிச்சர் சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு, இதுல வந்துட்டு ஒரு மூணு பேர் இருக்காங்க. கண்டிப்பா அந்த மூணு பேர்த்தோட கேமை நான் இது வரைக்கும் பார்க்கல. ஒன்னு விஷால், ரெண்டாவது அர்ணவ், மூணாவது வந்துட்டு ஜாஃப்ரி, அதே மாதிரி சத்யா. இவங்க நாலு பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவர் இல்ல. பாய்ஸ் டீம்ல ரொம்பவே லோவா இருக்கிறது இவங்க நாலு பேர் தான். இவங்க நாலு பேத்துக்குமே மிச்சர் கொடுத்தீங்கன்னா நாலு பேரும் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான பதிலும் சொல்லியிருக்காரு. பட் இதுல டாஸ்க் வைஸா பார்க்கும்போது சத்யா ரொம்பவே நல்லா விளையாடுறாரு. ஜாஃப்ரி செம கன்னிங்கா இருக்க மாதிரி தெரியுது, பட் இன்னும் மக்களுக்கு அந்த அளவுக்கு போய் இவர் சேரல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அப்படின்றத நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நினைச்சேன். வெளியில வந்து பார்த்ததும் அதுதான் உண்மை. ஒருவேளை நான் நாமினேஷன்ல வராம இவங்க நாலு பேத்துல யாரோ ஒருத்தவங்க நாமினேஷன்ல வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் சேவ் ஆயிட்டு இந்த நாலு பேத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க எலிமினேட் ஆயிருப்பாங்க, அந்த அளவுக்கு நான் கான்பிடண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரவீந்தர் வந்துட்டு ஆன்சர் பண்ணிருக்காரு. விஜய் சேதுபதி பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு, அவர் வந்துட்டு நல்லா ஹோஸ்ட் பண்றாரு, பட் கமல் சார் அளவுக்கு அவரால் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. உங்களுக்கு எடிட்டிங்ல நிறைய விஷயத்த காட்டுறது இல்ல, அவர் நிறைய வந்துட்டு நிறைய தடவை ரிகர்சல் எல்லாம் போறாரு. அதே மாதிரி எங்ககிட்ட பேசும்போது நாங்க என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படின்றது அவருக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அட்டன் டைம்ல பின்னாடி இருக்கிற டீமும் வந்துட்டு விஜய் சேதுபதி சார்கிட்ட பேசிட்டு இருக்கனால நிறைய ஓவர்லாப் ஆகுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ரெண்டு மூணு சீசன் ஆகும். பட் கமல் சாருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, அது ரொம்ப கஷ்டம். பட் ஷோவை நல்லா எடுத்துட்டு போறாரு, மக்கள்கிட்ட எங்கேஜிங்காக வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்துட்டு நான் வெளியில வந்தவனே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்துல சுனிதாவை பத்தி சொல்லி ஆகணும், அந்த பொண்ணு வந்துட்டு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நடிக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்றது எப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. இந்த விஷயத்த நான் வீட்டுக்குள்ளேயே கேட்டிருப்பேன், ஆனா இது வந்துட்டு ஒரு மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துச்சு. மூணாவது சீசன்ல இப்படிதான் மதுமிதாவுக்கும் உள்ள வந்துட்டு அந்த கர்நாடகா பொண்ணு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுக்கும் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த சீசன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ அதை வந்து வெளியில சொல்றேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு வந்துட்டு யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆக போகுது. இதற்கான லிங்கை வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இவரோட இன்டர்வியூக்கான ரீசன் எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கா அப்படின்ற உங்களோட கருத்தையும், இவர் எலிமினேட் ஆகிறதுக்கு போல வேற யார் எலிமினேட் ஆகி வெளில போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஏழு நாள் தான் முடிஞ்சிருக்கு, மிச்சம் 93 நாள் இருக்கு. இந்த 93 நாளும் என்னால உள்ள போய் அவங்களை வச்சு செய்ய முடியாது, அதனால ரிவ்யூ பண்ணி இவங்க எல்லாத்தையும் இவங்களோட உண்மையான முகத்தை நான் வெளியில காட்ட போறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட ரிவ்யூவை பார்க்கறதுக்கு உங்களை எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. இது மாதிரியான எல்லா அப்டேட்ஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.